கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க பிபி குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு திருப்பி ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக மல்லி ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக இதே போல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருள் முடிஞ்ச பிறகு முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ரெண்டுல இருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கவர் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வேக வச்சுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கோவக்காய் நல்லா வெந்த பிறகு தான் இந்த மசாலா சேர்க்கணும் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி செஞ்சு பாருங்க